ஞாயிறு தோறும் நல்ல செய்திகள் வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை. மின்னல் செய்திகள். மாணவர்களுக்கான மகாத்மாவின் கதை. சுதந்திர போராட்ட வீரர்கள் பிறந்த ஊர்களில் பூரண மதுவிலக்கு. அதிகம் கண்காணிக்கப்படும் நகரம் சென்னை. பரம்வீர் சக்ரா விருதை வடிவமைத்த சுவிஸ் பெண்மணி. இது போன்ற பல நல்ல செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. விரிவான செய்திகள். தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் வாழ்க்கை வரலாற்றை மாணவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் வண்ண ஓவியங்களுடன் கூடிய புத்தகமாக கும்முடிப்பூண்டியைச் சேர்ந்த இளைஞர் எம் எல் ராஜேஷ் உருவாக்கியுள்ளார். காந்தி உலக மையத்தின் சார்பில் இந்நூல் வெளியாகியுள்ளது. மேலும் விவரங்களை www.gandhiworld.in என்ற இணையதளத்தில் பார்க்கலாம். உலகில் முதல் முறையா தமிழ்ல வந்து ஒரு காமிக் புக்கை போன வருஷம் வெளியிட்டோம், போன வருஷத்துக்கு முன் வருஷம். அந்த காமிக் புக்கோட சிறப்பு என்னன்னா, காந்தியோட அந்த 11 வால்யூம்ஸோட அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு சின்ன ஒரு கிளாஸ்ல கொடுத்த மாதிரி இருக்கும். அவரோட டோட்டல் இதோ ஹிஸ்டரி அவர் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். குழந்தைங்க அதை படிச்சு புரிஞ்சிட்டாங்கன்னா அடுத்த கட்டமா அவரை முழுமையா புரிஞ்சுட்டு அடுத்தது படிப்பாங்க. இந்த புக்கு வந்து போயிட்டு இருக்குங்க சார், நல்ல பசங்க மத்தியில வந்து மிகப்பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு. நிறைய பசங்க விரும்பி படிக்கிறாங்க, பெரியவங்களும் வந்து ரொம்ப விரும்பி படிக்கிற அளவுக்கு இந்த புக்கு போயிட்டு இருக்கு. விடுதலைக்காக போராடிய பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், மகாகவி பாரதி, வஉசி, காமராஜர், வாஞ்சிநாதன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் வாழ்ந்த ஊர்களில் பூரண மதுவிலக்கு தேவை என்றும், குறைந்தபட்சம் 5 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு மதுக்கடைகளை மூட வேண்டும் என்றும் தமிழக அரசுக்கு தியாகிகள் லக்ஷ்மிகாந்தன் பாரதி, வெங்கடாம்பட்டி திருமாறன், செங்கோட்டை ராமமோகன் ஆகியோர் கோரிக்கை வைத்துள்ளனர். உலகில் அதிகம் கண்காணிக்கப்படும் நகரங்களில் சென்னையும் ஒன்று. ஒரு சதுர மைலுக்கு 610 கண்காணிப்பு கேமராக்களை சென்னையில் பொருத்தியிருக்கிறார்கள். உலக அளவில் புதுடெல்லி முதலிடத்திலும் நமது சென்னை 3வது இடத்தையும் பிடித்திருக்கிறது. சிசிடிவின்னு சொல்லப்படுற சர்வேலன்ஸ் கேமராக்கள் உலகம் முழுவதிலும் பயன்பாட்டில் இருக்கிற ஒன்றுதான். பொதுவா ஒரு காலத்துல வங்கிகள், பேருந்து நிலையங்கள், விமான நிலையங்கள் என மக்கள் அதிகமாக கூடும் இடங்கள் மட்டுமே இருந்த இந்த கேமராக்கள் இப்போ மூலை முடுக்கெல்லாம் இருக்கு. உலகத்திலேயே அதிகமாக கேமரா இருக்கிற நகரங்களில் நம்ம தமிழ்நாட்டோட ஒரு பகுதியும் இருக்கு, அதுதான் சென்னை. இங்கே சராசரியாக சதுர கிலோமீட்டருக்கு 600 கேமராக்கள் மூலமாக கண்காணிக்கப்படுது. இந்தியாவில் போர் வீரர்களுக்கு வழங்கப்படும் விருதுகளில் உயர்ந்த விருது பரம்வீர் சக்ரா. இந்த விருதினை வடிவமைத்து தந்தவர் சாவித்ரி கனோல்கர் என்ற சுவிட்சர்லாந்து பெண்மணி. ஆச்சரியமா இருக்கிறதா? நம் நாட்டில் இருப்பவரை காதலித்து கைப்பிடித்து, நம் நாட்டு வேதங்கள் இதிகாச புராணங்களை படித்து, அதன் வழியில் பரம்வீர் சக்ராவுக்கான பதக்கத்தை வடிவமைத்தார். இதோ இது குறித்த சிறப்பு பார்வை. The story of Savitri Kanolkar is all about love. Love for her land, love for her culture and love for her country. She came to India in 1932, though her father was not too keen on it, and married Vikram in Lucknow. She changed her name to Savitri Bai after marriage. In spite of her European background, she quickly adapted Hindu tradition. She learnt speaking Hindi, Marathi and Sanskrit. She had a deep interest in Hindu Purans, which she read extensively, and also studied India's ancient history. Hira Lal Atal asked her to help in designing India's highest military award, the Paramveer Chakra. His reason for choosing Savitri were her deep and intimate knowledge of Indian mythology, Sanskrit and Vedas. She came up with the design of a double Vajra. In the center, on a raised circle, is the Ashok Stamp, surrounded by 4 replicas of Indra's Vajra and flanked by a sword. Kanolkar also designed several other major gallantry medals, including Ashok Chakra, Mahavir Chakra, Kirti Chakra, Veer Chakra and Shaurya Chakra. ஞாயிறு தோறும் நல்ல செய்திகள் வழங்கியோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ் சென்னை.